கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றுல இருந்து 4 வசனங்கள் வாசிங்க. एक से लेकर चार तक कोई एक जन पढ़िए। मरकुस 10 अध्याय 1 से लेकर 4 तक पढ़ना। फिर वहां से उठकर यहूदिया की सीमा में और यरदन के पार आया। भीड़ उसके पास इकट्ठी हो गई और वह रीति के अनुसार उन्हें भी उपदेश देने लगा। तब फरीसियों ने उसके पास आकर उसकी परीक्षा करने को उससे पूछा, क्या यह उचित है कि पत्नी को त्यागे? उसने उनको उत्तर दिया, मूसा ने तुम्हें क्या आज्ञा दी है? उन्होंने कहा, मूसा ने त्याग पत्र लिखने और त्यागने की आज्ञा दी है। இங்கே இந்த பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்துல வந்து கேக்குறாங்க. புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்று 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சா தேனே கே லியே எக் சவால் பூச்ச ரஹா ஹை, எக் புருஷ் அப்னே பத்னி கோ சோட்னே கே பாரே மே, தலாக் தேனே கே பாரே மே யஹா பூச்ச ரஹா ஹை. உங்ககிட்ட வந்து யாராவது வந்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னை தள்ளி விடுவது நியாயமா நியாயம் இல்லையா? एक पुरुष अपना पत्नी को तलाक देना उचित है कि नहीं? नहीं, इल्लन चल रहा है. चलिए அடுத்த வசனத்தை சொல்றாங்க, மோசே உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே என்று கேக்குறாங்க. दूसरा यहां देखिए, मूसा ने आज्ञा दिया है ऐसे करके उन लोग पूछ रहा है. இந்த 4வது வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் தழுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறானே என்று சொல்றாங்க. चार वचन में उन लोग पूछ रहा है, मूसा ने त्याग पत्र लिखने और त्यागने की आज्ञा दी करके, मूसा आज्ञा दिया करके उन लोग बोलकर इसमें से पूछ रहा है. அப்ப மோசே கொடுத்த கட்டளை வந்து நம்ம கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க வேண்டாமா? मूसा ने जो दिया ओ आज्ञा को हम लोग पालन करना है कि नहीं करके उन लोग पूछ रहा है. சோ அது பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து பார்த்தீர்கள் என்றா அந்த அவங்களுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு கிடையாது, அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடையாது, அவங்க அநேக காரியங்கள் நம்ம உலகத்துல இப்ப என்ன பண்ணி செய்து கொண்டிருந்தாங்களோ அதையே கூட செய்து கொண்டிருந்தாங்க. पुराना नियम में हम लोग देखेंगे तो उन उसी समय का लोग के बीच में और नहीं है के बाद पवित्र आत्मा नहीं था और उन लोग को जो भी नियम कुछ भी नहीं था, लोग पाप करते रहते थे दुनिया में. அப்ப கேக்கலாம், அன்னைக்கு வந்து ஆபிரகாமல இருந்து எல்லாருக்குமே வந்து எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்க. அப்ப இன்றைக்கு எல்லா எத்தனையோ மனைவிகள் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்ல முடியுமா? पुराना नियम में ஆபிரகாம் जो व्यक्ति था, ஆபிரகாம் தான், उनको बहुत सारे पत्नी थे. हम लोग बोल सकते हैं कि हम लोग भी उसी तरह बहुत सारे पत्नी रख सकते हैं करके. தாவீதுக்கு 100க்கு மேல மனைவி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். दाऊद राजा को हम लोग देख सकते हैं 100 से अधिक पत्नी थे, पत्नियां थे. அப்ப இத மத்தேயு 5வது அதிகாரத்துல 31-32 வசனங்களை நம்ம வாசிப்போம்.
मत्ती सुसमाचार 5 अध्याय में 1 और 2 वचन को हम लोग पढ़ेंगे। 31-32 31-32 उसके चेलों ने उसके चेलों ने यह भी कहा गया था, जो कोई अपनी पत्नी को तलाक दे, चाहे तो उसे त्याग पत्र दे, परंतु मैं तुमसे यह कहता हूँ, जो कोई अपनी पत्नी को विचार के सिवा அப்ப அங்க என்ன எழுதியிருக்குது 31ல தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. यहाँ 31 में क्या लिखा है, एक पुरुष अपने पत्नी को त्याग में से को एक पत्र देना है करके पहले लिखा है, वैसे लिखा है அப்படினா இங்க ஒரு மனைவியே நீ தள்ளி விடலாம், தள்ளி விடுறது நியாயம் அப்படினா கொடுத்திருக்கு. यहाँ ऐसे लिखा है क्या, ऐसे करेंगे तो ये न्याय है, पत्नी को எனக்கு வேண்டாம் தள்ளி விட்டுருப்பாங்க. அப்ப மோசே என்ன சொல்றாரு, எந்த உன் மனைவிய தள்ளி விடுகிற எவனும் என்ன செய்யணும், நீ தழுதல் சீட்டை கொடுக்கணும் தான் சொல்றாரு. मूसा के समय में क्या हुआ था, उसी समय बहुत सारी पत्नियां थे, इसलिए उसी में से कुछ लोगों को त्यागने के लिए उन लोग कोशिश किए, इसलिए मूसा ने बोले उन लोग को त्यागने के लिए एक पत्र देना है करके बोला. आना मूसे जो मन में तल्ली विड़ने सोला ले, लेकिन मूसा ने आप अपना पत्नी को छोड़ दीजिए करके नहीं बोले. सो अदु तल्ली विडुवदु न्यायमनु सोलला. मूसा ऐसा नहीं कहा, आप आपका पत्नी को त्यागना न्याय उचित है करके नहीं बोला. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறாரு. ஏமா இயேசு மசீனே क्या बोले, हम आपको बोल रहे हैं करके बोले. இப்ப பழைய காலத்துல இருக்குது போல நம்ம இந்த இந்த காலத்துல இருக்குது இல்ல. जो भी पुराना काल में जैसा था वैसे अभी कुछ भी नहीं है. அரசாங்கத்துல கவர்மெண்ட்ல கூட என்ன ஆச்சுன்னா, ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணா அவனுக்கு வேற போயிடும். ஜோ கவர்மெண்ட் சர்க்காரிமே காம் கர்னே வாலா ஏக் பத்னி ரத்தே சமய தூசரா சாதி கர்னே சே உஸ்கா காம் கோ காம் தோட் சக்தா நா காம் நஹீ மிலேகா. அப்ப அந்த உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு மனைவியை தள்ளி விடுவது சரி கிடையாது, அது குற்றம் அப்படிங்கிறது இருக்குது. हम लोग दुनिया में सरकारी का रूल्स है, पत्नी को त्यागना अच्छी बात नहीं है करके रूल्स बना के रखा है, कानून बना के रखा है. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க ஒரு தடவை தள்ளி விடலாம், ஆனா எப்ப தள்ளி விடலாம்னா, அவ வேசித்தனம் பண்ணுகிறவளா இருந்தா நீ அவளை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. यहाँ देखिए, परंतु मैं तुमसे ये कहता हूँ करके यीशु मसीह ने क्या बोले, एक कारण है, एक कारण के चलते आप लोग उसकी उसको पत्नी को तलाक दे सकते हैं. वो कारण क्या है,
वही पत्नी ने अगर विवचा करेगी तो आप उसको तलाक दे सकते हैं। ओके यीशु मसीह बोल ஆனா அந்த காலத்துல எப்பவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விடுறது புருஷன் தான் தள்ளி விட்டுட்டு இருந்தான் புருஷனும் விபச்சாரம் பண்ணா அதன் காரணமாக ஒரு மனைவி அவனை தள்ளி விடலாம் புராண காலமே தேக்கிங்கோ பத்னி கஹிம்பி பத்னி அப்னே புருஷ்கோ தலாக் தேதே நீ कौन करता है पुरुष अपने पत्नी को तलाक देता है विवाह करने से इसको पसंद नहीं है तो नहीं तो दूसरा शादी करना है तो वो तलाक देता था ये राइट्स ये लेडीज को नहीं दिया था है ना पुरुष को था लेकिन पत्नी को नहीं था लेकिन आज कल देखेंगे तो दोनों करता है ना औरत भी करता है ये मेरा पति विवचार किया है हम ये नहीं चाहिए करके डाइवर्स कर देता है ये यीशु கிறிஸ்து அந்த மோசே கொடுத்தது தள்ளிதல் சீட்டை கொடுக்கலாம்னு சொல்லிச்சு ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படினா நீ ஏன் வந்து இப்படி செய்ய கூடாது எல்லாரையும் அப்படிங்கும் போது ஒரு நல்ல மனைவி இருக்கிறார் அந்த மனைவி எனக்கு பிடிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கல அப்படினு சொல்லி நீ தள்ளிவிட கூடாது यहाँ यीशु मसीह क्या बोलने चाहते थे एक कारण का विभेचार के कारण से आप उसको तलाक दे सकते हैं कभी कभी कुछ लोग क्या करता है लड़ाई झड़ाई हो गया ऐसे समस्या का ये हमको ऐसे बोल दी वैसे बोल दी ये इसको पसंद नहीं है ये सुंदर नहीं है ऐसे ऐसे कुछ दूसरा दूसरा काम कारण बोलते हुए उन लोग तलाक देने से ये अच्छी बात नहीं है करके परमेश्वर ने क्या यीशु मसीह ने क्या बोल रहा है ये कई कारण है वो विवचार के चलते आप लोग तलाक दे सकते हैं बाकी कोई कारण से तलाक नहीं देना है दोनों मिला के रहना जीना करके बोलो यानी कि पुरुष வந்து தா மனைவி பிடிக்கலனா என்ன பண்ணுவான் தான் தாய் கிட்ட சொல்லுவான் यहां देखिए अभी आजकल पुरुष को पत्नी पसंद नहीं है तो अपने मम्मी के पास बोल जाता मम्मी அவங்க என்ன சொல்வாங்கன்னா அவளை தள்ளி விடு இன்னொருதிய கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிம்பாங்க ஓ मम्मी ने क्या बोलेगी उसका मम्मी पुरुष का मम्मी हां उसको छोड़ दो हम लोग दूसरा शादी तुमको करवाएंगे இது உலகத்தாலாம் செய்வான் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி செய்யிறது நியாயமா ये दुनिया का लोग ऐसे करता है ये पत्नी नहीं चाहिए तो छोड़ दो दूसरा तुमको शादी करके देंगे करके वो मम्मी बोलेगी लेकिन मसीह में जो मसीह का संतान ऐसे बोल सकता है क्या அப்படியே அவ வந்து இந்த விபச்சார பாவத்தில் இல்லாம வேற எந்த காரணத்தை கொண்டு தள்ளி விட்டாலும் அவளை விபச்சாரம் பண்ணும்படியாக இவன் தள்ளுறான் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தைங்க சொல்லப்படுது यहाँ यीशु मसीह और एक शब्द भी बोले हैं एक अगर कोई पुरुष अपने पत्नी को विभचार के कारण के बिना और कोई कारण से उसी को त्यागने से क्या होगा उसी को विभचार करने के लिए उसी को छोड़ रहा करके अल्त हो जाएगा करके यीशु मसीह ने बोले अपनी तल्ली विट्टवळे திருமணம் பண்ணானா அவனும் விபச்சாரம் பண்றான் इसी तरह तलाक दिए हुए पत्नी को और कोई एक जन शादी करेगा ना वो भी विभचार करेगा करके अर्थ हो जाए அப்ப வந்து ஒரு தள்ளி விட்டவனை இன்னொரு தன் தன் மனைவியை தள்ளி விட்டுட்டு இவளை திருமணம் பண்ணா இந்த ரெண்டு பேருமே விபச்சாரம் பண்றாங்கன்னு வேதத்துல வாசிக்கிறோம் अपने पत्नी को छोड़ते हुए दूसरा शादी करेगा तो वो भी शादी करेगा वो भी विभचार करेगा जो इसी को दिया गया ना तलाक दिया वो भी विभचार किया करके अर्थ हो जाएगा दोनों विभचार है करके अर्थ हो जाएगा ऐसे ही समस्या बोले थे
அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை ஒருத்தர் மீறி தன் மனைவியை தள்ளி விடுறவன் என்ன ஆகுதுன்னா மூணு பேரும் விவசாயத்துக்குள்ள வர்றாங்க. பரமேஸ்வர்கா ஆகியோக்கு பின்னா அவ்வளோ காம் கரைங்க தோ யஹா ஜித்தனை லோக் விவசாயம் கரணி வாழங்க அதுக்கு அர்த்தம் வந்தா தீன் லோக் தோ புருஷ் அவர் எக்கு பத்னியா விபச்சாரம் இருக்கு அது அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல ஆக்சுவலா நாலு பேர் விபச்சாரத்துக்குள்ள வர்றாங்க. ஏன்னா இவன் தள்ளி விட்டுட்டு இவன் இன்னொருதே திருமணம் பண்றான், அந்த திருமணம் பண்ற ஸ்திரீயும் விபச்சாரம் பண்றா, இவனும் விபச்சாரம் பண்றான். புருஷ் அவர் பத்னி அப்படி பத்னிக்கோ தலாக் தேதியா ஓ தூசரா சாதி கரகி ஏ தூசரா சாதி கரகா சார் தின் கோண விபச்சாரிகள். அது மாதிரி அந்த தள்ளி விட்டவளை இன்னொரு தான் திருமணம் பண்றான், அப்போ அவங்க ரெண்டு பேருமே விபச்சாரம் பண்றாங்க. அப்ப அந்த நாலு பேரும் விபச்சாரம் பண்றவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? மோசே நியமனத்தின்படி இவ கல்லறிந்து கொல்லப்படணும், இது என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக மோசே நியாய பிரமாணத்தின் பிரகாரமா இவங்க வந்து கை மையமா என்ன பிடித்தவா இவ வந்து கல்லறிந்து கொல்லப்படணும். விபச்சாரமே பகடாவோ ஏ ஸ்திரீனே மூசாக்கு நியாயமே தேக்கிங்கோ ஊசிக்கோ பத்தர் பேசுமே ஊசிக்கோ மரானா ஜரூரிங்கிறது நியமே லிக்காவாங்க. அப்ப இயேசுட்ட கேக்குறாங்க நீர் என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க. இயேசு மசீசே பூச்சறாக ஆப் கியா கேட்டீங்கங்கறதே சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அப்ப அவங்க என்ன இவரு நியாய பிரமாணத்தின் பிரகாரம் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி அவ கல்லறிந்து கொல்லணும் அதுதான் சரின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப எங்களுக்கு மோசே இருக்கிறார நீர் எதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது ஒரே ஒரு நிமிஷம் அதான் கட் பண்ண சூப்பர் கரெக்டா அப்போ ஆமா ஏசு கிறிஸ்து வந்து இல்ல நீங்க இப்படி செய்ய கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க மோசேக்கு எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றப்படுத்தலாம்னு சொல்லிட்டுதான் தீர்மானிச்சு வர்றாங்க. போலே
बोले उसको पढ़ना चाहेंगे, ऐसा भी बोले उसको आज पढ़ना है, इसको दोषी देना ही है करके विचार करते हुए आया है। உங்கள யாரிடத்துல பாவம் இல்லையோ அவன் முதல்ல கல்லறி அப்படிங்கிறாரு. பிரபுனே போலா அப்லோக் மேசே கிசிக்கு பாஸ் பாப் நை ஹே வோ பஹலே இன்கே ஊபர் பத்தராவ் கரே. சோ உடனே என்ன பண்ணாங்க, எல்லாருமே கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்தவங்க தான். துரந்த் ஏன் கியா கியா சபிக்கு சப் पत्थर को नीचे करके चला गया है। அப்ப இங்க ஆண்டவர் 32வது வசனத்தை சொல்றாரு, மத்தேயு 5வது அதிகாரம் 32ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்தரமால் ஒளிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய தள்ளி விடுகிறான். பிரபுனே கே போலா कोई अपने पत्नी को विचार के अलावा दूसरे दूसरे की चीज को बोलते हुए तलाक करने से उससे जो भी विवाद करेगा वो विचार करने वाला बन गया है। ஆமா எப்படி சொல்ல முடியும், அவ தள்ளி விட்டதனால அவ எப்படி விவாதம் பண்ணுவா, उसको तलाक करने से ऐसा कैसे बोल सकते हैं, वो भी बच्चा क्या है करके, ये ना अब इन्नो क्योंकि वो भी जाके दूसरा किसी से शादी करे तिरुमण उसके लिए दूसरा शादी हो जाएगा। तिरुमण पड़ोचार मनवी क्या दूसरे शादी करने से वो बच्चा करने से वो है पत्नी के रूप में नहीं रहेगा, बच्चा के रूप में रहेगी। அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி தான், அது ஒரு ஒருதிக்கு ஒரு கணவன் தான். एक मनुष्य के लिए एक मनुष्य है, एक पति हो गया तो एक पत्नी है, यह नियम था है। அப்ப மனைவியை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், ஒரு மனப்பாடு இருக்காது, சண்டை வரும், இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால எல்லாருமே மனைவி தள்ளி விட்டுட்டு இருந்தானா என்ன ஆகுது குடும்பம்? சாதி உடனே சமஸ்யா ஆத்தா ஹே, லடா ஜடா ஆத்தா ஹே, சபிமே கியா ஹோனா ஹே, சகனா ஹே, நை ஹே, மே தலாக் கர் தூங்கா, தலாக் கர் தூங்கா கர்கே தலாக் கர்த்தே ரக்தே ஹே தோ முஸ்கில் ஹோ ஜாயேகா. சோ அப்படிங்கும் போது அப்ப அதுதான் அது ஆண்டவர் சொல்றாரு, அது விபச்சாரம். ஏன்னா அதுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அவன் தினமும் இன்னொரு மனைவியோட அவன் இருந்து உறவு பண்றதுனால அது மனைவின்னு சொன்னா கூட அது வந்து ஒரு விபச்சார பாவம் தான். அப்ப அவளை தள்ளி விட்டவளை இன்னொரு திருமணம் பண்ணால அவனும் அவச்சாரம் பண்றான். அப்ப இவ வந்து தன் மனைவியை தள்ளி விட்டுட்டு இவன் இன்னொருத்திய கல்யாணம் திருமணம் பண்ணானா, இவனும் அவச்சாரம் பண்றான், இவனை திருமணம் செய்யறவளும் அவச்சாரம் பண்றான். ஒருத்தன் செய்யற தவறுனால நாலு பேரும் விபச்சாரம் பண்றாங்க. இது கிறிஸ்தவ குடும்பத்திலும் நடக்குது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து திருச்சபை சபைகள்ல பிரசங்கம் பண்றது இல்ல. ஏன்னா அதனாலதான் அம்மா கிட்ட போய் கேட்பான், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பிடிக்கிற, சண்டை போட்டே இருக்கிற, என்ன செய்யறான்னா அவளை விட்டு தள்ளு, இன்னொரு தியா கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. जाके मां से जाके पूछता, ये हमारा पसंद नहीं है,
ये हमसे लड़ाई झगड़ा करती है, क्या करे? उसको माँ ने बोल दी उसको छोड़ दो, दूसरा शादी कर दो। சோ அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை தெரியாம தேவனுக்கு பயம் இல்லாம இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்தவ குடும்பத்திலும் இது நிறைய நடந்துட்டு இருக்குது. आज देखो प्रभु का वचन को ना मानते हुए प्रभु का वचन को जानने के बावजूद भी आज ईसाई लोगों का परिवार में भी ऐसा होता है। वहां இவங்க எல்லாம் எங்க போவாங்க கடைசி காலத்துல? सब कहां जाता है लास्ट समय में? விபச்சாரம் செய்யறவங்க பல்லவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியுமா முடியாதா? ஜோ விபச்சார கர்த்தா ஹை வோ ஸ்வர்க ராஜ்ய மே பிரவேஷ் கர்த்தா ஹை க்யா? நஹீ. அப்ப எங்க போய் இருப்பாங்க? கஹா ஜாகே ரஹேகா? நர்க் மே ஜாகே. ஆமா, நியாய தீர்ப்புல போய் இருப்பாங்க. அங்க எங்க அவங்களுக்கு தின தண்டனை கிடைக்கும்? அக்கினி கடல்ல போடப்படுவாங்க. उन लोगों को क्या दंड मिलेगा? नरक में आग का ज्वाला में। அப்போ மத்தேயுல இந்த 5வது அதிகாரத்துல அது குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 19வது அதிகாரத்துல ஏன் தள்ளி விட கூடாது அப்படினு இருக்குது. மத்தேய 19 में भी एक ऐसा लिखा है क्यों तलाक नहीं देना है। 8-9 வசனத்தை வாசிங்க. பதினெட்டு क्यों ठहराया कि त्याग पत्र देकर उसे छोड़ दे? उसने उनसे कहा, मूसा ने तुम्हारे मन की कठोरता के कारण तुम्हें अपनी अपनी पत्नी को छोड़ देने की आज्ञा दी, परंतु आराम से ऐसा नहीं था। ஆமா, இப்ப இங்க மோசே ஏன் அப்படி எழுதி கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு இங்க காரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடின நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தான், ஆனா ஆதி முதல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. आप लोग ना मन की कठोरता के कारण, आप लोग का मन की कठोरता के कारण ऐसा ही चाहा दिया करके बोला। अना आदि मुदल अपने इल्ला अपने के रहा अपने नारा के रहा नहीं था। सो अनाला पतिंग ना ये तल्ली बढ़ रहा था देवन के प्रिय मिला था कार्य। इसको छोड़ देना परमेश्वर के लिए அதிகாரத்துல வாசிக்கிறதே மறுபடியும் தன் மனைவி வேசித்தனம் செய்வதின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்திய விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்யறவனா இருப்பான். और किसी कारण से अपनी पत्नी को त्याग कर दूसरे से विवाह करे वह विभचार करता है, और जो उस चोरी हुई से विवाह करे वह भी विभचार करता है। அப்பன் தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்யறான் சொல்லி இங்கேயும் ஆண்டவர் அந்த வார்த்தையை கரெக்டா சொல்றாங்க. जो तलाक दिया उससे शादी करता है वो भी बचा करता है करके जहां पे
அப்போ இங்க இங்க அதான் கேக்குறாங்க இந்த மாதிரி மோசே பிரகாரம் தள்ளி விட்டு கொடுக்கலாம்னு சொல்றானேன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு இவங்க கேக்குறாங்க ஆண்டவற்ற மாண்டாங்க விளக்கி சொல்றாரு அஞ்சாவது ஆமா பத்தாவது அதிகாரத்துல மார்க் பத்தாவது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிங்க तुम्हारे मन की कठोरता उसने तुम्हारे लिए आज्ञा लिखी सृष्टि के आराम से परमेश्वर ने नर और नारी करके बनाया है इस कारण मनुष्य अपने माता पिता से अलग होकर अपनी पत्नी के साथ அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை அவன் உங்களுக்கு கொடுத்தான் ஆனாலும் ஆதியில மனுஷன் சிருஷ்டிக்கும் போது என்ன பண்ணான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தான் ஆண்டவர் படைச்சாரு देखो प्रभु ने क्या बोला यहाँ पर भी पहले परमेश्वर ने एक मनुष्य के लिए एक मनुष्य है ऐसा ही बनाया जैसे धीरे धीरे समय साल लग गया तब लोहों का मनुष्य लोहों का हृदय का कठिनता के कारण मूसा ने तलाक देने के लिए बोला लेकिन अभी ऐसा नहीं है आरंभ से भी ऐसा नहीं ஆண்டவர் ஒரு ஆதாமுக்கு ரெண்டு பெண்களை படைக்கல ஒரு பெண்ணை தான் படைச்சாரு ஆதாமுக்கோ பரமேஸ்வர் ने दो हवा को दिया है क्या एक ही दिया அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி தான் அதுக்கு அப்புறம் இரண்டாவது மனைவிங்கிறது வந்து அது விபச்சார பாவம் பண்றது அது இந்த இப்போ கோர்ட்ல போயிட்டு விபச்சார வாங்கிடுறாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு திருப்பி திருமணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க அது கிறிஸ்தவனும் பண்றான் அப்ப வேதத்தின் பிரகாரம் என்ன அவங்க அவன் விபச்சாரம் தான் பண்றானே ஒழிய அது அவனுக்கு மனைவியே என்று கிடையாது कोर्ट में जाके डाइवर्स लेता है ना लेके फिर दूसरा तीसरा शादी कर लेता है वो बाइबल का अनुसार गलत है जो करता है वो बचार करता है वो कानून क्या है पता नहीं बाइबल के अनुसार वो गलत அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 7-8 வசனத்துல இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான் 7-8 பிரபு கா வச்சன் ஏ போட்டாக புருஷ் கியா கர்த்தாக இஸ் காரண் மனுஷ் அப்னே மாதா பிதா சே அலக் ஹோகர் அப்னி பத்னி கே சாத் ரஹேகா ஆமா சோ அப்ப அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரு மாம்சமா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர்களும் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டு ஒரு கணவனையும் மனைவியையும் பிரிக்க வைக்கிறதுக்கு வழி செய்யறாங்க आजकल देखने से पेरेंट्स है माता है पिता है पत्नी पत्नी का लड़ाई में
मिलके उन लोगों को अलग करने के लिए कोशिश करता है अपन और मगे வந்து சொல்றான் எனக்கு இவ்வளவு பிடிக்கல ஒத்து வரல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தாய்க்கார என்ன சொல்றா சரி விட்டு தொலை வேற ஒருத்தையே கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு காரியத்தை பாக்குறோம் बेटी बोल रहा मम्मी ये लड़का ये आदमी पसंद नहीं है क्या करे तब बोल देती है मम्मी चलो इसको छोड़ दो दूसरा देख लो बस नहीं कि उलग प्रकार में पाता कूड़ ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்யறான் அந்த பாவத்துக்கு இன்னொரு மனுஷனும் உடந்தையா இருந்தா அவனுக்கு அவன் ரெண்டுமே தண்டனை கிடைக்குது एक मनुष्य एक पाप करता है वो पाप करने वाला व्यक्ति को दूसरा कोई मिले रहता तो दोनों को दंड मिलेगा मिलेगा कि नहीं அப்போ அந்த பாவத்தை செய்யறோம் மட்டும் இல்ல அந்த பாவத்தை செய்யும்படியாக உடந்தையா இருக்கான்ல அவனும் குற்றவாளியா இருக்கிறான் அதுதான் உலகத்துல அப்படி இருக்குது जो पाप किया वो भी नहीं जो पाप करवाया वो भी दंड का योग्य है சொல்லலாம் நான் ஒண்ணும் பண்ணலையே நான் அவன் கூட போறேன் அவனுக்கு துணையா போறேன் அப்படினு சொன்னா கூட அவனும் அதுக்கு உடந்தையா இருக்கான் मैं कुछ नहीं किए मैं उनके साथ रहे बस साथ रहे तुम भी मैं मिल गया पाप से அப்போ அந்த மகனோ ஒரு மகன் வந்து தன்னுடைய மனைவியை பிரிக்கும்போது அவனும் பாவத்தை செய்றான் அது பிரிப்பதற்கு உடனே தாய் இருந்தானா அந்த தாயும் பாவத்தை செய்றா जो बेटे है बेटे का बोल देती है हां बस करो दूसरा शादी करेंगे तो बेटी भी गलत कर ली है उसको उत्साहित किए हुए मम्मी भी गलत अब लेना ठंड है ना रेंडु वेर की में उंड दोनों लोग का दंड मिलेगा அது இது தெரியாதனால இந்த வேதத்தை புரிஞ்சிக்கட முடியாதனால மோசி அண்ணனுக்கு வந்து தழுதல் சீட்டை கொடுத்தான் அதனால உனக்கு தப்பு கிடையாது நீ தலையா கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படினு சொல்றத பார்க்கறோம் மோசி उसी वक्त तलाक पत्र दिया इसलिए हम लोग भी करेंगे ऐसा विचार करता है नहीं இதான அந்த பரிசேயன் சொன்னானுங்க இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டனு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பரிசே भी यही करता था आज भी लोग हम उधार पाए बोल के यही करता है அப்பாண்ட சொல்லாத ஒன்பதுல தேவனை இணைத்தத மனுஷன் பிரிக்க கடவன் பிரிக்க பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இஸ்லியே जिससे परमेश्वर ने जोड़ा है उससे मनुष्य अलग ना करे அப்ப இந்த இதுல ஒரு மனுஷன் செய்யற காரியம் எது கரம் அப்படினு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணங்கிறது அது தேவனுடைய பார்வையிலே கனமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாதி மத்தம் பரமேஸ்வர் के लिए பரமேஸ்வர் के समूह में बहुत विशेषता है அப்ப தேவன் என்னச்சதா மனுஷன் பிரிக்கறானா அப்ப தேவன் வார்த்தைக்கு விரோதமா காரியத்தை செய்றான் जो मनुष्य जो प्रभु ने जोड़ा है उसी को मनुष्य अलग कर दिया मतलब वो मनुष्य परमेश्वर के विरोध में काम करता अब बात ये ना द ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறுகிற எவனோ என்ன பண்றான் பாவம் செய்றான் जो व्यक्ति परमेश्वर का आज्ञा को विरोध में करते हैं वो सब पापी இன்னைக்கு வந்து ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்னு ஒன்னு இருக்குது आज असेंबली ऑफ गॉड सर्च करके एक तो सकता है அதுல போதகர்கள் யாராவது வந்து தன் மனைவியை தள்ளி விட்டாலே அவங்க போதகரா இருக்க முடியாது वहां पे कोई भी अपना पत्नी को तलाक पत्र दे दिया मतलब उन लोग
नहीं रख सकते, पास्टर नहीं रख सकते वही सर सब இன்னொரு இன்னொரு திருமணத்தை பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க இருக்க மாட்டாங்க. दूसरा शादी भी करे उसका अंगीकार नहीं करता है. அப்ப கேக்கலாம், மனைவி இறந்து போனா அப்ப வந்து புருஷன் வந்து இன்னொரு திருமணம் பண்ணலாமா அப்படியே நம்ம கேக்கலாம். हो सकता आप लोग का विचार आएगा तो पत्नी मर गई क्या तब शादी कर सकते हैं क्या? अपन शादी திருமணம் பண்றது நியாயமா நியாயமா இல்லையா? पत्नी मरने के बाद शादी कर सकते हैं नहीं कर सकते? நீங்க என்ன நினைக்கிறீங்க? आप लोग क्या विचार करते? अभी शादी भी नहीं है, विचार करने का भी नहीं करा. यह இப்போ அவங்க யாரு கல்யாணம் முடிக்கலையா? என்ன சொல்லுது வேதம், நான் கல்யாணம் முடிக்காமா முடிக்கலாமா என்ன ஏது அப்படின்னு கேக்குறாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? ऐसा सब बात है, मेरा पत्नी ने मर गई है, मैं शादी कर सकता हूँ क्या? आप थोड़ा राय दीजिए करके बोला, तब क्या बोलेगा? नहीं कर सकता, नहीं करना है बोलेगा, बोल रहा. हाँ हाँ, अपड़ी इल्ले. ओ ऐसा नहीं है. पों திருமணம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட ஒரு பிரமாணம் பண்றாங்க. जब शादी होता है ना एक वाचा बनता है. அது அவங்க சாகர வரைக்கும் தான் உண்டு, செத்ததுக்கு அப்புறம் அந்த பிரமாணம் அது ஒளிஞ்சு போய்டும். ஓ வாச்சா ஹே மிருத்யு தக், உஸ் பே போல்தா நா மிருத்யு ஹமே அலக் நா கர், மிருத்யு தக் வோ வாச்சா ஹோதா ஹே, மிருத்யு கே பாத் வோ வாச்சா டூட் ஜாதா ஹே. அப்படி தான் வேதத்துல வாசிக்கிறோம். ऐसा ही तो बाइबल में भी पढ़ते हैं. நமக்கு பைபிள் தான் ஆதாரம், நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. வேதத்துல என்ன சொல்லுதோ அதுதான் சரி. சேவா மே ஹம் லோக் அப்னா விசார் சே அப்னா மன் சே நஹீன் கர் சக்தே, ஜோ பைபிள் மே ஹே உசி கோ ஹம் லோக் கர்னே கே லியே போல்னா ஹே நே. அப்போ 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. பஹலா கொரிந்தியோ 7 அத்தியாய் ஏழாவது அதிகாரம் 38-39 வசனம். किसी स्त्री का पति जीवित रहता है तब तक वह उसे बंधी हुई है, परंतु यदि यदि उसका पति मर जाए तो जिसे चाहे विवाह कर सकती है, परंतु केवल प्रभु में. अब इन वचन तले என்ன சொல்லிருக்கு? அந்த 39வது வசனத்துல किसी स्त्री का पति जीवित रखता है तब तक वह उसने बंदी हुई जाए. எல்லாருமே இந்த பெண் கொண்டு வர சொல்லுங்க, பெண் கொண்டு வந்து இந்த வசனங்களை அவங்க குறிச்சாதான் அவங்களுக்கு பின்னாடி வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் தெரியும்.
अंडरलाइन बनेगा हमारे पास करना ही है क्या अंडरलाइन करो अपन ने वाचिर करा रहे बाइबल बुला है अन्ना हेड तो पंडा दिल्ले अपन यारा द क्या टांग ना इन्हें चलना अंग इन्हें चल रही थे और तो त्रिमणा माही मनवी मरित पोना अबे अंदर प्रमाण तलंदे बढ़तेरे आये ना अदा नाला अपन त्रिमणा पढ़ी कोला ना ना रही रखते देखो यहाँ पे हम लोग बढ़िया से देखते हैं कोई पति है पति मर गया नहीं तो पत्नी मर गया उन्हीं लोग आके पूछता है तो हम लोग बढ़िया से बोल सकते हैं वो बंदी से वो छूट गई है वो छूट गया है इसलिए दूसरा शादी कर सकता है अन्ना इधर इन्नोर सत्यम येन्ना अभी ना येंदा कारण तक उन्नों தன் மனைவி உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த பிரமாணம் இருக்குது அதனால தள்ளிவிட முடியாது இன்னொரு திருமணமும் செய்ய முடியாது இஸ்மே அவர் கியா ஹே ஜப் தக் உஸ்கா பத்தி ஹே பத்னி ஹே ஜீவித் ரக்தா ஹே தப் துஸ்ரே ஷாதி கே லியே விசார் நஹி கர்னா ஹே இதுதான் வேத வசனம் அப்ப இத நீங்க தெரிஞ்சு கொண்டாதான் மத்த உங்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுக்க முடியும் இல்லனா உங்களுக்கு வச்சனே इसको आप लोग पता होना है तब आप लोग है ना अच्छा से बच्चे बोल सकते சோ அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இப்படி தேவ வார்த்தைக்கு வர மீறி தன்னுடைய மாம்ச இச்சைக்கு செய்தானா அவன் பாவம் செய்யறான் பாவத்தின் சம்பளம் அவனுக்கு மரணம் தேகோ ஏக் வ்யக்தி ஐசா பரமேஸ்வர் கா நியம் கா கோ கானூன் கோ பதல் சகிரே காம் கர்த்தா ஹே அப்னா சரீரி கா விலாசோ கோ பூரா கர்த்தா ஹே தோ வோ பாப் கர்த்தா ஹே பாப் கா மஜ்தூரி அப்ப ஒன்பதாவது வசனம் சொல்லுது ஆகையால் தேவன் இணைத்தத மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றான் इसीलिए जिससे परमेश्वर ने जोड़ा है उससे मनुष्य अलग ना करे அப்ப அத பிரிக்கிறதுக்கு உடந்தையா இருக்கிறவங்களும் தண்டிக்கப்படுவாங்க जो अलग करने के लिए चाहत रखता है काम करता है उसको भी दंड मिलेगा இன்னைக்கு சபைகளிலே இரண்டாவது திருமணம் நடக்குது आज कलीसिया में भी दूसरा शादी होता है அந்த முதல் பிரமாணத்தை செய்த பாஸ்டர்ங்களும் முட்டாத்தனமா இரண்டாவது பிரமாணத்தை பண்றான் பல பிரமாணம் வந்து क्या है कोई पास्टर पागल जैसा दूसरा भी करता है அப்போ இத அவன் அந்த ஊழியக்காரனுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அங்க இருக்கிறவங்களுக்கும் இத குறித்து ஒரு ஞானம் இல்ல सेवक लोग को भी पता नहीं है शादी करने वालों को भी पता नहीं है क्या कर रहे हैं करके இப்போ உலகத்துல ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அப்புறம் கோர்ட்ல போய் நிக்கும்போது நான் தெரியாம செய்துட்டேனா விடுதலை பண்ணிடுவாங்களா सब लोग दुनिया में कुछ गलत करके कोर्ट के पास सामने खड़े होते हैं मैं गलती से कर लिया करके बोलने से उनको छोड़ दे बेटा कोर्ट वाला उलग तार आने வந்து அவனுக்கு சரியான நியாய தீர்ப்பு கொடுக்க அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கான் क्या वाला है उन लोग देखो एकदम सही से न्याय देने के लिए चाहता है ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆண்டவர் செய்ய கூடாதத செய்தா அப்ப ஆண்டவர் அவனுக்கு தண்டனை இல்லாம இருக்காதா देखो परमेश्वर का वचन को डालते हुए दूसरे काम करने से उस आज्ञा को तोड़ने वालों को दंड जरूर मिलेगा अब वो तुणीकर पावते से रहा है जनगण ये क्या है जानबूझ के गलत करता अब அந்த பாவத்தை செய்துட்டு திருப்பி அவனுக்கு வந்து இந்த வார்த்தை தெரிஞ்சா கூட
அவன் அந்த மனைவியை மறுபடியும் வந்து அவன் தள்ளிவிடுவானா, தள்ளி விட்டு வாழ்றானா இல்ல? जान पूछ के गलत करने के बाद भी सब सुनने में आया फिर उसको तलाक देता है क्या? नहीं। அப்பா அவன் தினமும் வந்து தன் மனைவியோட விபச்சாரம் பண்றான். सर एक दिन वो अपना पत्नी के साथ विभचार करता है। அவன் வந்து அத குறித்து அவன் தப்புன்னு நினைக்கிறது இல்ல. वो उसके बारे में गलत करके विचार नहीं करता। அவன் நினைச்சிட்டு இருக்கான் இது ஒரு மனைவினு நினைச்சிட்டு இருக்கான். அதனால வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதுதான் மோசையின் பேர். அதுக்கு மோசை முன்னாடி ஆதி காலத்துல அப்படிதான் இருந்தது, இப்பமும் அப்படிதான் இருக்குது. இங்க பாக்குது பத்தாவது வசனம் சொல்லுது, அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீசர்கள் அதை குறித்து மறுபடியும் அவங்க விசாரிக்கிறாங்க, அவங்களுக்கும் சரியா புரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போதர்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியான சத்தியம் தெரியாம தவறான உபதேசத்தை சொல்றாங்க, தவறான காரியத்தை செய்யறாங்க. आज कलिसियाका पादरी लोग भी वचन को बढ़िया से जानता नहीं, खराब खराब वचन दे देते हैं। சேலங்கிற ஒரு இடத்துல வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சிருந்தேன். हम சேலம் करके एक जगह पे पास्टर लोग का सेमिनार किए थे। எல்லாம் பெந்தகாஸ்ட் பாஸ்டர்ங்க. सारे பெந்தகாஸ்ட் பாஸ்டர் लोग आए थे। நல்ல பரிசுத்தாவியை பெற்றவங்க. கடைசியில வந்து ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஒரு போதகர், ஐயா என் கண்ணை திறந்து விட்டீங்க அப்படின்னாரு. லாஸ்ட்மே பிரச்சாரமே கத்தம் உனக்கு பார்த்து பாஸ்டர் ஜினே ஆக்கே போலாம். दूसरे किसी के साथ भाग गई है। அப்ப நான் வந்து என்ன செய்யணும்னு தெரியாம இருந்து அநேகர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஊழியத்துக்கு துணை வேணும், ஒரு மனைவி இல்லாம ஊழியம் பண்ண முடியாது, அதனால இன்னொரு பெண்ணா நீ கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. நிறைய லோக் மேரே பாஸ் ஆகி அட்வைஸ் தே ரஹே தே, பாபு சேவா கே லியே பத்னி கா ஜரூரத் படதா ஹை, அகேலே சேவா நஹி கர் சக்தா ஹை, இஸ்லியே தும் ஷாதி கரோ கர்கே ஹம்கோ போல் ரஹே தே. அது மட்டும் இல்லாம எனக்கு பெண்ணும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாரு லியே லடகி பி டோன்ட் ரஹே லஹே. இவங்க யாரு? பரிசுத்தாவியை பெற்ற போதகர்கள். நீ லோக் சப் கோனே பவித்ர ஆத்மா பாயிரே பாயிரே சப். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க வந்து அறிந்து கொள்ளல, தெரிந்து கொள்ளல. ஏ வச்சன் கபி இன்னும் படியா சே ஜானா நை. ஆ மாம்சத்தில் உள்ள காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அது அழிய தேடும். இன்னைக்கு நீங்க இந்த வேதத்தின் பிரகாரம் சத்தியத்தை சொன்னீங்க, அந்த சத்தியம் என் கண்ணை திறந்தது. ஆஜ வச்சன் கா பிரகார் சத்திய கோ சத்தியமே பதாயதே, ये सत्य को हम लोग सुने वही सत्य के द्वारा हम आज ठीक ठाक है। அப்போ அவங்க ஒரு நியாயத்தை சொல்றாங்க, என்னன்னா இவர் தள்ளி விடல, அவதான ஓடி போயிட்டா, அப்ப இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. लोग क्या करते हैं यही ने यही थे तलाक नहीं दिया है वही ने इसको तलाक दी है ये पास्टर क्या करेगा कुछ। அப்ப நம்ம வந்து
அந்த அப்ப இது ஆண்டவருடைய வார்த்தை சரியா இல்லையான்னு அங்க பார்க்க மாட்டாங்க. वहां पे वचन क्या बोलता है करके उन लोग देखता नहीं. அப்போ நம்ம 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல என்ன வாசித்தோம்? पहला कुरिन्थियों 7वां अध्याय में हम लोग क्या पढ़े थे? ஒன்று கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? எத்தனாவது 38 39 39 வசனத்துல என்ன வாசித்தோம்? பலா கொரிந்தியர் என்ன பண்ணுது? அந்த கணவன் மனைவியும் அந்த முதல்ல பிரமாணத்துல எது வரைக்கும் கட்டப்பட்டிருக்காங்க? உயிரோடு இருக்கிற வரைக்கும். वो पति पत्नी का प्रमाण वाचा कब तक है? जब तक पत्नी जीवित है तब तक है, जब तक पति जीवित है तब तक है. அப்ப இந்த பிரமாணத்துல இருந்து எப்ப விடுதலை உடனே ஆகுறான்? யாராவது மரித்தாதான். வை பந்தி से कब छुटकारा पाता है? कोई मर जाता तब. அப்ப இமே இந்த பாஸ்டர் வந்து எப்ப திருமணம் பண்ணலாம் அப்படினா அவன் மனைவி ஓடி போயிட்டா, அப்புறம் திருப்பி அவ செத்து போனானா, இவர் வந்து திருமணம் பண்ணிக்கலாம். ஓ பாஸ்டர் கப் தாலி கர் சக்தே ஜப் வோ பத்னி மர் ஜாதி ஹை தப் கர் சக்தா. அப்ப அது வரைக்கும் அதுக்கு அப்ப உயிரோடு இருக்கும்போது இவர் இன்னொரு திருமணம் பண்ணார்னா இன்னும் அந்த பிரமாணத்தினால விடுதலை இல்ல அவருக்கு. देखो जब वो जीवित रखता है तब वो दूसरा शादी करने से वो बंधन से छुट्टी नहीं है उसका छुट्टा. ஒரு காரியத்தை இங்க மனசுல வச்சுக்கணும். உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவிதான், ரெண்டு மனைவி கிடையாது. பஸ் 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 சிம்பிள் சா எட்டு சிச்ச பேட்டா எக் மனுஷ் எக் மனுஷி जो भी है जीवित रखता है तो एक का एक, और जब तक वो जीवित है तब दूसरे के लिए आंख उठाना नहीं. அப்ப யாராவது மரித்து போனா அவங்க அந்த பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆயிடுறாங்க. அப்போ அவங்க இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கொள்ளலாம். जब मर जाता है तब कर सकते हैं, वही बंधन से छुट्टी मिल सकता है उसको. ஆனா அது யார வேணாலும் திருமணம் செய்யலாம் அப்படி சொல்லல. கர்த்தருக்குள்ள இருக்க ஒரு மனுஷன் திருமணம் பண்ணிடலாம். இந்த வார்த்தை எனக்கு நல்லா புரிஞ்சிட்டது அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க கையை தூக்குங்க. ये वचन हमको बढ़िया से समझने में आ गया, ऐसा कोई है तो हाथ उठा के दिखा. समझने में आ गया कि नहीं? रापट को समझने में चल चल नल्ल याना वंदे तवरान कारित सोली नम्मुन तवर पनीर उड़ा दे.